ரைட். இந்த ட்ரையாங்குலேஷன் அதாவது முக்கோண நிலைன்றது உண்மையாகவே ஒரு தியரி. அப்போ முக்கோண நிலை என்று சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால், நாங்கள் ஆய்வொன்றுக்கான ஆய்வினாக்களை தயாரிக்கக்குள்ள அல்லது ஆய்வுக்குரிய நோக்கங்களை நாங்கள் நோக்கங்களை உருவாக்கும் போது பல்வேறுபட்ட தரவு மூலங்கள் டேட்டாஸ் சரிதானே, பல்வேறு டேட்டாஸ் அதே மாதிரி பல்வேறுபட்ட முறைகள் பல்வேறுபட்ட தியரிகள் கோட்பாடுகள் பல்வேறுபட்ட விசாரணைகள்ல இருந்து அந்த ஆய்வு வினாக்களை அல்லது ஆய்வினுடைய நோக்கங்களை வந்து உருவாக்குதலை நாங்கள் சொல்லுவோம் இந்த ட்ரையாங்குலேஷன் முக்கோணத்தன்மை. முக்கோணத்தன்மை என்றால் பல கோணங்களுக்கூடாக அதை உருவாக்குறாய்ட். முக்கோணத்தன்மை பற்றி ஒரு எவ்வளவு கொள்ளுங்க சரியான பல கோணங்களுக்கூடாக அந்த இதை உருவாக்குறது. ஒரே இதை வச்சுக்கொண்டு மட்டும் விஷயம் சொல்லுவாங்க, ஒரே பார்வையில் மட்டும் விஷயம் பல்வேறுபட்ட இதுகளை வச்சுக்கொண்டு செய்ய குழந்தை இது இருப்பது என்ன செய்வாங்க அந்த போலீஸ் விசாரணை செய்ய போயெல்லாம் பல்வேறு கோணத்துல பல்வேறு கோணங்களில் ஆறாயிரம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த விஷயம் தான். அப்ப இது வந்தவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, உண்மையாகவே ஒரு ஆய்வு செயன்முறைக்கு பல்வேறுபட்ட வகையில் அந்த ஆய்வினுடைய வலிடிட்டி என்று சொல்லக்குள்ள அதனுடைய பெருமதியை இதாக்கும். அடுத்தது அதனுடைய ஃபைண்டிங் அதனுடைய கண்டுபிடிப்புக்கு வந்து ஒரு பெருமதி சேர்க்கதான் இருக்கும். இப்படிப்பட்ட இதுகளை அது கொடுக்கும் சரிதானே. என்னது இந்த பல்வேறுபட்ட தரவுகள் இருந்ததுக்குள்ள நிறைய கிரெடிட்டை கொடுக்கும். அதாவது ஒன்றில் இருந்து செய்யக்குள்ள எங்களுக்கு ரெண்டு மூன்று போகும், நாங்கள் ரெண்டு மூன்று புத்தகங்கள்ல இருந்து தரவுகள் எடுக்கக்குள்ள அப்படி வரும். எங்களுக்கு பொதுவான ஒரு விடயம் பிறந்தானே பொதுமைத்தன்மை. இப்போ நோட்ஸ்கள் எடுக்கக்கூடிய சில இதுகளை பார்த்து செய்வோம், சில வழி நல்ல ஒன்று இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி நம்ம ரெண்டு மூன்றுல இருந்து தரவு மூலங்கள் இருக்கக்குள்ள எங்களுக்கு நிறைய ஒரு எல்லாத்துலேயும் தொகுத்தெடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, தொகுத்தெடுத்து வரக்குள்ள எங்களுக்கு தான் நிறைய இதில் இருந்துக்குள்ள அப்படி வரக்குள்ள அது ரிசர்ச்சுக்குரியதாகும். இந்த ரியாங்குலேஷன் பந்தனைனா பல்வேறு குவான்டிட்டி ரிசர்ச்சிலையும் பண்புசாராவில் அளவுசாராவிலையும் பயன்படுத்தப்படுது. எங்களுக்கு இந்த பண்புசார் ஆய்வில் வந்து எங்களுக்கு பயன்படுத்தப்படக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இந்த ட்ரையாங்குலேஷனை பொறுத்த வரைக்கும் முக்கோண நிலையை பொறுத்த வரைக்கும் பண்புசார் ஆய்வில் பல்வேறுபட்ட முறைகள் இருக்குது. அதாவது பல்வேறுபட்ட வகைகள் இருக்கு, நான்கு வகையான டைப்புகள் இருக்கு. ஒன்று டேட்டா ட்ரையாங்குலேஷன் அதாவது தரவு முக்கோண நிலை சரிதானே. அப்போ தரவு முக்கோண நிலை ஒன்று அது வந்து என்ன சொன்னால் தரவுகளை நாங்கள் வித்தியாசமான நேரங்களில் வேறுபட்ட நேரங்களில் வேறுபட்ட இடங்களில் வேறுபட்ட மக்கள் தேர்ந்தெடுக்கிறத குறிக்குது. அது என்ன சொல்லப்படுது தரவு முக்கோண நிலை சாரி ஓ தரவு முக்கோண டேட்டா ட்ரையாங்குலேஷன். அடுத்த இன்வெஸ்டிகேட்டர் ட்ரையாங்குலேஷன் அப்போ விசாரணையாளருக்குரிய அல்லது விசாரணையாளருக்குரிய முக்கோண நிலை. அப்போ ஒரு ஆய்வில் வந்து பல்வேறுபட்ட ஆய்வாளர்கள் தரவு சேகரிப்பில் ஈடுபடக்குள்ள அந்த அந்த முக்கோண நிலை உருவாகும் சொல்லப்படுது. அந்த குழந்தை அந்த பல்வேறுபட்ட ஆட்கள் வரக்குள்ள நடக்கும் நிறைய இடத்துல தரவு இருப்பேன். நான் ஒரு கொழும்புல போய் தரவு சேகரிக்கிறதுக்கு இறங்குறேன் என்றால் எனக்கு வந்து அங்க இருக்கிற இப்போ நான் வந்த ஒரு எனக்கு வந்து என்ன செய்யப்படும் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பேரை மட்டும்தான் எடுக்கலாம், ஒரு தமிழாக்கள்கிட்ட மட்டும் எடுக்கலாம். இன்னொரு நபரை நான் கூட்டிட்டு போறேன் உதவியா, இன்னொரு முஸ்லீம் நண்பரையும் கூட்டி போறேன்டா வேறு, இன்னொரு அங்க இருக்கிற முஸ்லீமாக்கிட்டையும் தரவு எடுப்பாங்க ஏன்டா எனக்கு வந்து சில இடத்துல எனக்கு தரவு தர வலிக்கும் முஸ்லீமாக்களும், இன்னொரு சிங்கள நண்பரையும் கூட்டி போய் சிங்கள வீட்டுலயும் இருந்து எனக்கு தரவு தருவாங்க, இது ஒரு தரவு சேகரிக்க போறேன்டா. அப்ப நான் மட்டும் போகலன்னு வாங்க சில பேர் தரவு தர மறுப்பாங்க. அப்ப அந்த பல்வகமை உண்டு இன்வெஸ்டிகேட்டர் அதாவது தரவுகளை சேகரிக்க போறாக்கிற பல்வகமே இருக்கணும். அது கூடாக என்ன நடக்கும் சொன்னால் எங்களுக்கு பல்வேறு இப்போ நாங்கள் ஒரு கேர்ள்ஸு கிட்ட ஒரு தரவு சேகரிக்க போறோம்னா ஒரு நான் ஆள் போறேன்டா என்னோட சேர்த்து என்ன செய்யணும் இன்னும் சில நண்பர்கள் நான் கூட்டி கொண்டு போகும் அதில் வந்து ஒரு கேர்ள்ஸும் ரீக்கோணும் வயதில் வேறுபட்ட ஆக்கள் ரீக்கோணும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் வச்சுக்கலாம். இப்போ நான் போகிற இடத்துக்குள்ள போகிறோம் விவசாயிகளை பற்றி எடுக்கக்குள்ள நான் போன அத்தர மாட்டா சில வேலை அவங்களோட சம்பந்தப்பட்ட வயதுடையவர்களை கூட்டி கொண்டு போனாரண்டா தரவுகளை கூட சொல்லுவாங்க. சிறுவர்கள் எடுக்கப்போக்குள்ள சிறுவர்களை கூட்டி போன நண்பர்களா அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கழிச்சு எடுப்பாங்க அதை சொல்லப்படுது. அடுத்தது இந்த கொள்கை ட்ரையாங்குலேஷன் என்ன சொல்றது கோட்பாட்டு முக்கோண நிலை தியரி ட்ரையாங்குலேஷன். அப்போ இதுக்கு வந்து நினைச்சோம்னா பல்வேறுபட்ட கோட்பாடுகளை நாங்கள் இந்த ஆய்வுகளில் வந்து பிரயோகிக்கிறது சரிதானே, கோட்பாடுகளை பிரயோகிச்சு பார்க்கறது அதுக்கு பொய்ப்பித்தோ சரி பார்க்க இந்த கோட்பாடு இதுக்கு சரியாகுது இந்த கோட்பாடு ஏற்ற மாதிரி இது அமையுதுன்றதை நாங்கள் பண்ணிட்டு பண்றது. அடுத்தது மெதடாலஜிக்கல் ட்ரையாங்குலேஷன்
என்ன முறையியல் முக்கோணநிலை முறையியலையும் பல்வேறுபட்ட டிஃப்ரெண்ட் மெதடாலஜிகளும் வித்தியாசமான அப்ரோச்சுகள் அணுகுமுறைகளை நாங்கள் சேம் டாபிக்கே கையாளுறது. அப்போ இவையெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியல, இந்த ஆய்வை வந்து ஒரு நல்ல ஒரு இதாக கொண்டு வரும். அப்போ இப்படியாக நாங்கள் விஷயக்குள்ள நடக்குமென்றால் நிறைய எக்ஸாம்பிள் இதுகளை எல்லாம் போ நான்கு வகையான இதுகளை நாங்கள் விஷயக்குள்ள அந்த இது வந்து எங்களுக்கு நல்லதொரு ரியல் ஸ்டடியாக எங்களுக்கு வரும். இதுதானே அப்போ இதுகளை பற்றி ஒவ்வொன்றையும் பற்றி தனித்தனி இருக்கு. இதுதான் அதில் சுருக்கம் மெதடாலஜிக்கல் ட்ரையாங்குலேஷன் என்ன இதுகளை நடிச்சு என்ன இருக்குது, இதை பற்றி தியரி ட்ரையாங்குலேஷன் என்ன நடிச்சு இருக்கு. அப்போ இதன் மூலம் எங்களுக்கு என்ன காரணத்துக்காக இந்த ட்ரையாங்குலேஷன் நாங்கள் இந்த ட்ரையாங்குலேஷன் முக்கோணநிலையைக்குரிய காரணம் என்ன, இது இருக்க வேண்டிய காரணம் என்ன, கொண்டு வந்து குரோஷக் எவிடென்ஸுக்கு வந்து உதவும். குரோஷக் பண்ணுறதுக்கு பல்வேறுபட்ட தரவுகளை வேற வேறாக எடுக்கக்குள்ள வேறு வேறு தரத்துல எடுக்கக்குள்ள நாங்கள் குரோஷக்கிங் பண்ணக்குள்ள குரோஷக்கிங் சொல்லுவாங்க இப்போ குரோஷக்கிங்னா வேறுபட்ட தரவு மூலங்கள் இருந்து செய்யக்குள்ள நாங்கள் குரோஷக்கிங் செய்யலாம். இப்போ நானும் எடுக்க போகிறோம் தரேன் நடக்க போகிறோம் ரெண்டு பேரும் ரெண்டு மூணு எடுத்து வந்தக்குள்ள எடுத்து வரக்குள்ள எங்களுக்கு ரைட் சிலதுகளை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது சரியாக இருக்குது. குரோஷக்கிங் என்ன செய்யறது, குறுக்காக குறுக்கு சரி பார்த்தல் அல்லது இடைச்சரவு சரி பார்த்தல் சொல்லுவாங்க இடைச்சரி பார்த்தல். அப்போ அந்த குரோஷக்கிங் சொல்லுவாங்க இந்த இதுகளில் அக்கௌண்டிங் போய்ட்டு. அப்போ அப்படி செய்யக்குள்ள நடக்கும் என்றால் சரியான மிகவும் சரியாக தெரிஞ்சு விடலாம். சில வேலைகள் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மிஸ்டேக் தெரிஞ்சு விடலாம். கம்ப்ளீட் பிக்சர், அதாவது கம்ப்ளீட் பிக்சர் சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் இந்த எங்களுடைய ரிசர்ச் பிரச்சனை ஆய்வு பிரச்சனையை வந்து எங்களுக்கு முழுமையாக புரிந்து கொள்றதுக்குரிய வழிவகுக்கும், அது கம்ப்ளீட் பிக்சர். அடுத்தது இந்த எங்களுடைய ஆய்வை வந்து ஒரு பெருமதி மிக்கதாகவும் ஒரு என்ன சொல்றது செல்லுபடி தன்மை கொண்டதாகவும் செல்படி சொல்லப்படும் செல்லுபடி தன்மையை வந்து மேம்படுத்தும். செல்லுபடி தன்மை எங்கேயும் எல்லா இடத்துலையும் இது செல்லுபடியாக எல்லா காலத்துக்கும் செல்லுபடியாக பண்ற அந்த விஷயத்தை கொடுக்கும். சரியோ? அடுத்தது போன்ற விடயங்கள் அதுக்குள்ள சொல்லிக்கொள்ளலாம். சரியா? அவ்வளவு விஷயத்தையும் அதுக்குள்ள நான் சொல்லிக்கொள்ளலாம் உங்களுக்கும். சரியோ? இதுதான் எங்களுக்கு டேட்டா ட்ரையாங்குலேஷன் சொல்லப்படுது, அதாவது இந்த ஆய்வுகளில் வந்து முக்கோணம் இல்லைன்னு சொல்லப்படுது.